அரஃபா நோன்பு சம்பந்தமாக வளமையாக கேட்குற கேள்விதான். அரஃபா தினத்தில் நாங்கள் நோன்பு பிடிக்கணும், எப்படி நோன்பு பார்க்கறது, எப்படி பிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க. அரஃபா வந்து சவுதியில் உள்ளது, மக்காவில் உள்ளது. முஸ்தலிஃபாவில் இருந்து சுபவில் வந்து கிளம்பி போவாங்க. போயிட்டு அரஃபாவில் வந்து என்ன செய்யணும், சுபவ நேரத்தில் தங்கிடணும். மஹ்ரிப் போகிற காட்டிலும் ஆஜிகள் தங்குவாங்க. அப்போ அந்த டைமில் ஆஜிகள் என்ன செய்ய மாட்டாங்க, நோன்பு பிடிக்க மாட்டாங்க. மற்றவர்கள் நோன்பு பிடிக்கணும், ஆஜிகள் அல்லாத மற்றவர்கள் ஏனையவர்கள் நோன்பு பிடிக்கணும் என்று ரசூலா சொல்கிறாங்க. அப்படி நோன்பு பிடிச்சா சியாமு யௌமில் அரஃபத்தை அஹ்தசிபு அலல்லாஹி அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸ்ஸனத்தல்லதி பஅதஹு, அதுக்கு முன்புள்ள பின்புள்ள ஒரு வருடத்துக்கு இடைப்பட்ட பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பரிகாரமாக அரஃபாவுடைய நோன்பு ஆக்குறான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இப்போ அரஃபா நோன்புன்றது உள்ளது, ஆஞ்சிகளுக்கு இல்லை. ஏண்ட ரசூல்லா அரஃபாவில் இருக்கும்போது ரசூல்லா அரஃபா நோன்பு பிடிச்சிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு டம்ளர் பால் கொடுக்குறாங்க, ரசூல்லா அதை குடிக்கிறாங்க. ஆஞ்சிகள் வந்து ஏற்கனவே வெயிலில் தான் இருப்பாங்க அரஃபாவில், அந்த டைமில் திரும்ப நோன்பு பிடிக்கணும்னு நல்லா சிரமப்படுத்தலை. அவங்களுக்கு வந்து நோன்பு இல்லை, மற்றவர்கள் பிடிக்கணும். ஆஞ்சிகளுக்கே நோன்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் ஆஜி தங்குகிற நேரத்தை பார்க்குறது, ஆஜிகளுக்கே அரஃபா நோன்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆஜிகள் தங்குகிற டைமில் தான் நாங்கள் நோன்பு பிடிக்கணும்னு என்ன பார்க்குறாங்க. அரஃபா வந்து மக்கால் இருக்கிறதுனால ஆஜிகள் தங்குகிற நேரத்தில் தான் நாங்கள் நோன்பு பிடிக்கணும் என்றால், ஆஜிகள் வந்து சுபவிலிருந்து மகரிப் வர காட்டிலும் தங்கும் பொழுது உலகத்தில் எங்கேயாவது ஒரு பகுதியில் மகரிப்லேருந்து சுப வேண்டி இருக்குமா இல்லையா? தங்குகிற நேரத்தில் அப்போ நோன்பு பிடிக்க போனால் ரிவர்ஸில் நோன்பு பிடிக்கிறதா? மகரிப்லேருந்து சுப வர காட்டில் நோன்பு பிடிக்கிறதா? நோன்புக்கே இல்லை, நோன்புடைய இலக்கணத்துக்கே மாற்றமே அது. ஆஜிகள் தங்குற இடத்த பார்க்க சொல்லி யாரு சொன்னா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே மதீனாவிலே இருந்தார்கள். ரசூலா மக்காவை விட்டு 53 வயசுல போறாங்க, கிட்டத்தட்ட 11 வருஷம் மதீனால இருந்தாங்க. நோன்பு கடமையாக்கப்பட்ட ஒரு 8 வருஷம் 10 வருஷம் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் மக்கால ஆஜிகள் அரஃபால ஒன்று கூடுறத ரசூலா ஏதாவது முயற்சி செஞ்சு பார்த்தார்களா? எப்ப அவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்று ரசூலா தேடினார்களா? ஏன் தேட முடியாதா? மக்காவுக்கும் மதீனாவுக்கும் ஒரு 100 மைல் வித்தியாசம் இருந்தால் அந்த 100 மைலுக்கு 2 நாளில் 3 நாளில் தகவல் தெரிஞ்சு கொள்றதுக்கு வழி இல்லையா? போகிறதுக்கு 3 நாள், வாரத்துக்கு 3 நாள்னு வச்சாலும், 6 நாளில் தகவல் கிடைச்சாலும், ஆஜிகள் கூடுறனால அறிஞ்சு கொண்டு அந்த நாள்லேயே நோன்பு வைக்கிறதுக்கு மதீனாவில் உள்ளவங்களுக்கு நபிகள் நாயகம் கட்டளையிட்டு இருப்பார்களா இல்லையா? ஏதாவது பண்ணினாங்களா? இருக்கிற தொழில்நுட்பத்தையாவது பயன்படுத்தினாங்களா? கேட்டார்களா? ஆள் அனுப்பினார்களா? ஒன்றும் பண்ணலை. அப்போ என்ன, அவங்க இருக்கிற நேரத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இருக்க முடியாது. சவுதியில் பிறை பார்க்கவில்லை. அவர்கள் துல்காதா மாதத்தை 30 பூர்த்தி செய்கிறார்கள். அடுத்த நாள் துல்ஹஜ் மாதத்தை ஆரம்பிக்கிறார்கள். வேறொரு நாட்டில் அமெரிக்காலேயோ அல்லது வேறொரு நாட்டிலேயோ பிறையை பார்க்குறாங்க. அவங்க துல்ஹஜ் மாதம் சவுதியில் தென்படுதில் 30 பூர்த்தி செய்கிறாங்க. அமெரிக்காவில் தென்படுது, துல்ஹஜ் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சவுதிக்கு அமெரிக்காவுக்கு ஒரு நாள் டிஃபரெண்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க. சவுதியில் அரஃபா 9 வரும்போது அமெரிக்காவில் துல்ஹஜ் மாதம் 10 துல்ஹஜ் மாதம் 10 என்பது யௌமுல் அல்ஹா, அறுத்து பலியிடும் நாள். அறுத்து பலியிடும் நாள் பெருநாள் நோன்பு நோட்க கூடாதுன்னு நபிகள் நாயகம் தடுத்தாங்களா இல்லையா? தடுத்தாங்க. நோன்பு பிடிக்காதீங்கன்னு கட்டளை இட்டாங்க. எந்த நாளில் நோன்பு பிடிக்காதீங்கன்னு வலா சௌம ஃபி யௌமைன், 2 நாட்களில் நோன்பே கிடையாது. அல் ஃபித்ரி வல் அல்ஹா, ஃபித்ராவுடைய நாள் பெருநாள் நாள், நோன்பு பெருநாளும் அல்ஹாவுடைய நாள் ஹஜ்ஜு பெருநாளையும். அப்போ அமெரிக்காக்காரன் 10 ஹஜ்ஜு பெருநாள் இருக்கும்போது அரஃபால ஆஜிகள் 9 அப்போ தான் அரஃபால ஒன்று கூடுறாங்க. இப்போ அமெரிக்காக்காரன் எப்படி நோன்பு பிடிக்கிறது? பெருநாள் நாளில் நோன்பு பிடிக்கிறது தடையே. இப்படி ரசூலா பார்க்க சொன்னாங்களா? இப்போ சாம் இருக்குதே, அந்த குறைபுடைய செய்தியில் சாமில் உள்ளவங்க வெள்ளிக்கிழமை பார்க்குறாங்க, மதியனால் உள்ளவங்க சனிக்கிழமை பார்க்குறாங்க. ரமலானுக்கு பிறகு தான் அடுத்த மாதம் வரும். என்ன ரமலான், சவ்வால், துல்காதா, துல்லஜ். 9 ரமலான், 10 சவ்வால், 11 துல்காதா, 12 துல்ஹஜ். இப்போ இந்த டிஃபரன்ட் தொடருதுன்னு வைங்க, இந்த இடைவெளி என்ன நடந்திருக்கும்? ஷாமில் உள்ளவங்க ஒரு நாள் முந்தி அஜி அரஃபா நாளுக்கு போவாங்க, மதீனாவில் உள்ளவங்க ஒரு நாள் பிந்தி அரஃபா நாளுக்கு வருவாங்க. நடக்குமா இல்லையா? நடக்கும். அப்படி நடந்தால் என்ன முடிவு, எப்படி முடிவு கட்டுறது? அவங்க அரஃபா நாளில் ஆஜிகள் எப்போ ஒன்று கூட்டினாங்கன்னு ஷாமுடைய மக்கள் பார்த்து தான் அவங்களோட நோம்பு பிடிக்கணுமா, அல்லது மதீனாவில் உள்ளவங்க சாமுடைய மக்களுடைய நாளை பார்க்குறதா, அவங்களோட நாளை பார்க்குறதா, மக்கள நாளை பார்க்குறதா? எது ரசூலா சொன்னாங்க, ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபலா நஸாலு நஸூமு ஹத்தா நுக்மில ஸீன், 30 பூர்த்தி செய்யும் வரைக்கும் நோன்பு பிடிப்பதை தொடர்ந்து கொண்டே இருப்போம், விடமாட்டோம் என்றாங்களே. அவு நராஹு, அல்லது நாங்கள் பார்க்கும் வரைக்கும் விடமாட்டோம் என்றார்களே. அதுதான் சட்டம்.
நீங்கள் பார்த்து நீங்கள் முடிவெடுத்துட்டு போயிட்டு கொண்டே இருங்கப்பா, அடுத்தவனை என்னப்பா பார்க்குறீங்க? அப்போ பல அடிப்படைகளில் நபி வழிக்கு மாற்றம் அது இருக்குதா இல்லையா? நான் கேட்குறேன், கொஞ்சம் சின்சியராக யோசிங்க. இந்த இந்த தகவல் பரிமாற்றம் எப்போ வந்து ஃபேமஸ் ஆகுது? இப்போ தானே, இந்த காலத்தில் தானே. அந்த காலத்தில் எல்லாரும் மக்காலை இப்போ மதியனால இப்போ பார்த்து கொண்டா இருந்தாங்க, சான்ஸே இல்லை, சக்திக்கு உட்பட்டது பார்க்கல. அதனால் அரஃபா எங்களுடைய அரஃபா தான். எங்களுக்கு எப்போ துல்லஜ் மாதம் 9ஆம் தேதியோ அதுதான் அரஃபா. அரஃபாவுடைய நாளெண்டு தான் வருகிறது, மாற்றுக்கருத்து இல்லை. பெருநாள் தினம் ஹஜ்ஜு பெருநாள் எப்பேண்டு வருது? துல்லஜ் மாதம் 10ஆம் தேதி என்று வருதா, யவ்முன் நஹர் என்று வருதா? யவ்முன் நஹர் அறுத்து பலியிடும் நாளென்று தான் வருது. அறுத்து பலியிடும் நாள் என்பது துல்லஜ் மாதம் 10ஆம் தேதி என்றால் அதற்கு முன்புள்ள திகதி தான் அரஃபா திகதி. அந்த அடிப்படையில் நமது பகுதியின் பிறையின் அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கணும். அப்படி ஆக்காட்டி அப்படி செய்து கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? சர்வதேச பிறையும் பொய்யண்டாகிரும். சர்வதேச பிறை அடிப்படையில் அமெரிக்காவில் கண்டாலும் நோம்பு பிடிக்கணுமா இல்லையா, நோம்ப விடணுமா இல்லையா? இப்போ இவங்க அரஃபால் என்ன செய்கிறாங்க? சவுதிக்கு போகிறாங்க. சவுதியில் ஆஜிகள் எங்கே என்ன இப்போ உண்டு கூட்டுறாங்க? நான் கேட்குறேன், சவுதிக்காரன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக முதல்ல? அந்த சவுதிக்காரன் டீட்டெயில்ஸை போடுங்க. 2008ஆம் ஆண்டு சவுதிக்காரன் புற பார்க்காமலே புற விளங்கினு சொன்னான். உம்முல் குரா கேலண்டர் அடிப்படையாக வச்சு தான் அதிகமான சவுதியில் உள்ளவங்க நாளை பார்க்குறாங்க. பிறையே தென்படலை, வாய்ப்பும் இல்லை. சவுதி அறிவித்தார்கள் பிறை என்று. ஸ்ரீலங்கில் உள்ளவங்க எல்லாம் நோவு பிடிச்சாங்க, ஸ்ரீலங்கா உள்ளவங்க எல்லாம் நோவு பிடிச்சாங்க. சவுதிக்காரெல்லாம் சரியாக தான் பார்த்து செய்கிறானா? நீங்கள் அரஃபா நோன்புக்கு அரஃபாவை நோக்கி போனீங்கன்னா நீங்கள் சர்வதேச பிறைக்காரர்கள் என்றதை வாபஸ் வாங்கிடும். சர்வதேசம் என்பதே இல்லை, நாங்கள் சவுதி தேசத்தை சேர்ந்தவர்கள். சவுதி தேச பிறைன்னு சொல்லுங்கள், சர்வதேச பிறையில் அது சன்மார்க்க பிறையும் இல்லை, சர்வதேச பிறையும் இல்லை, சவுதி தேசத்தின் பிறை என்று டிக்ளேர் பண்ணி அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வரணும். ஆனால் நபி வழியில் அப்படி எந்த ஒரு சான்றும் பார்க்க முடியவில்லை.